அண்மை செய்தி, அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர், ஆளுநர் அதனை மீற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவுக்கு ஆளுநர் கட்டப்பட்டவர் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இதுகுறித்த விவரங்கள். சிறையில் அழைக்கப்பட்டுள்ள வீரபாரதி என்பவர் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வருவதாகவும், நன்னடத்தை அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி சிறைத்துறை டிஜிபி தலைமையிலான மாநில குழுவிடம் மனு ஒன்று அளித்திருந்ததாக அதில் தெரிவித்திருக்கிறார். இதே குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்தவர் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், உரிய ஆய்வு செய்த மாநில அளவிலான குழு முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக பரிந்துரைகளின் அடிப்படையில் தமிழக முதல்வருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், தமிழக முதல்வர் தலைமையிலான அமைச்சரவை அதற்கான அனுமதியை வழங்கி தமிழக ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் ஆளுநர் தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்வதற்கு ஒப்புதல் வழங்காமல் நிராகரித்து விட்டதாக அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த உத்தரவை ரத்து செய்து தன்னை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர்கள்ட்ட நீதிபதி விஸ்வம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு பேரறிவாளன் உள்ளிட்ட வழக்குகளில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அமைச்சரவை முடிவெடுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இதில் ஆளுநருக்கு தனிப்பட்ட தார்மீக உரிமை இல்லை என கூறி முன்கூட்டியே விடுதலை செய்ய மறுத்த உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் மனுதாரரை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரும் மனுவை மீண்டும் பரிசீலிக்க உத்தரவிட்டிருக்கிறார். அதுவரை அவருக்
தங்களது தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.